இந்த உலகம் என்னை பகைத்தது உங்களையும் பகைக்கும். பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு அவர்கள் எப்படியெல்லாம் செய்வார்கள், இப்படி எல்லாம் சொல்றார் ஆண்டவர். அப்ப பட்ட மரமாய் இருக்கிறேன், பகைக்கும்படியாய் நான் வாழ்கிறேன், பகைக்கும்படியாய் வாழும் என்னுடைய வாழ்க்கை எப்படி அவரை மகிமைப்படுத்தும்? என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தார் பகைக்கும்படியா இருக்கிறதா? அதற்காக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முட்டாள்தனமாக வாழ்ந்து அந்த முட்டாள்தனத்தினாலே இந்த உலகம் பகைப்பதை கடவுளுக்கு மகிமை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுளை, கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நான் கட்டுகிறேன், கடவுளுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ நான் நிச்சயித்து இருக்கிறேன், இதனால் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனை வருகிறது, எனக்கு வர வேண்டிய காரியங்கள் வரவில்லை, நான் அனாவசியமாய் என்னை எல்லாரும் அருவருக்கிறார்கள், என்னை பகைக்கிறார்கள். இப்படி என்றால் நான் சரியான பாதையிலே இருக்கிறேன் என்ற அர்த்தம். இப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்தால் அது கடவுளை மகிமைப்படுத்தும் என்பது நிச்சயம். எப்படி? இந்த மாதிரி இருந்தாதான் அநேகருடைய பார்வை பொருளாய் நாம் மாற முடியும். அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து தடவியாகிலும் அவருடைய பக்கம் வரும்படியாய் அது அமையும். நம்முடைய வாழ்க்கை எல்லார் மாதிரியும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதனால் கடவுளின் நாமம் மகிமைப்படவே படாது. கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவது நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கமா இருப்பின் இந்த உலகம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கவே இருக்காது. இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாக நாம் வாழ வேண்டும் என்பது அவசியம் அல்ல. இந்த உலகத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நான் வாழ வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. என்ன அந்த பரம தரிசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பவுலை முதல் முதலாக சந்திக்கும் போது சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு நானே. சரி, அந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டாயிற்று. பவுல் அந்த இயேசுவை அறிந்து கொண்டாயிற்று. அதற்கு பிறகு பவுலை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுபடும்படியாய் நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். கடவுளுடைய நாமம் எப்படி பவுல் மூலமாக பரவியது, அவருடைய மகத்துவமான வசனங்கள் எப்படி பவுல் மூலமாக பரவியது, அவருடைய நாமத்திற்காக அவன் உண்மையாயிருந்தான், அவருடைய நாமத்தை அவன் ஒளித்து வைக்கவில்லை, தன்னுடைய சாட்சியை அவன் மறைத்து வைக்கவில்லை, அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்ட வேண்டும் என்பதிலே மிகுந்த பிரயாசம் கொண்டு முயற்சித்தான். அதனால் அந்த உலகம் அவனை பயங்கரமாய் பகைத்தது, அநியாயமாய் கொலை செய்தது. ஆனால் அதை குறித்து அவன் வருந்தவில்லை. இந்த ஜபத்துல மெயின் தீம் என்ன? நாம் இந்த உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தார் அல்ல, ஆனால் உலகத்திலிருந்து நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றார். நமக்காக அவர் ஜெபிக்காமல் உலகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறார். உலகம்தான் என்னை வெறுக்கிறதே, எல்லாரும் என்னை வந்து பார்த்து பகைக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்பதை தெரிந்து கொண்டால் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே, அப்பயே நான் அவர்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகம் நம்மை பகைத்தாலும்
அவர்களை நேசிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு அன்புகரமான உறவுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அழைப்பு. இதனாலதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையை சற்றே யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய இந்த ஜபத்தை நாம் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியாய் பொருந்துகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அவரை அறிந்திருக்கிறோம், உண்மைதான். அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? இந்த உலகத்திலே ஆண்டவரை அறிந்து கொண்ட எல்லோரும் நம்முடையவர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே நானும் ஒருவன், இவர்கள் எல்லாம் என் சகோதரர்கள் என்று நினைக்கிறோமா? இவர்களும் நானும் அவருக்குள்ளாய் ஒன்றாயிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேனா? என் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா? அவருடைய வசனம் என்னை பரிசுத்தமாக்கும்படிக்கு அந்த வசனம் எனக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அவரிடத்திலே மன்றாடி இருக்கிறேனா? இந்த மாதிரியான கேள்விகளை ஆண்டவருடைய ஜபத்தை தியானிக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்வது நமக்கு நன்மை பயக்கும். ஆண்டவர் இந்த வசனங்களை மகிமைப்படுத்தட்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்துல அநேக ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த அநேக ஆண்டவரே பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தினாலே பகைக்கப்படுவதை உணர்ந்தும் அதை ஒரு பொருட்டென்று எண்ணாமல் சுவாமி சந்தோஷமாக உமக்காக எரிகின்ற வெளிச்சமாய் எரிகின்ற மெழுகாய் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு மறைந்து போனார்கள். எங்களுடைய வாழ்க்கை கூட உமக்கு பிரியமாய் அப்படி இருக்க கிருபை தாரும். இந்த உலகத்திற்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் உமக்கு பிரியமாக உம்முடைய ராஜ்யத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கமாக உம்முடைய சித்தத்தை செய்வதை எங்களுடைய பாக்கியமாக கருதத்தக்க அன்பை எங்களுடைய இதயத்திலே தாரும். தேவ அன்பு எங்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளை எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.